அவங்க எஸ்கே தமிழ்நாட்டில் கடைசியாக ஒன்றரை நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனாக போயிட்டு இருக்குது. நம்ம திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான நகைக்கடையான லலிதா ஜுவல்லரிஸில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தான். இது ஒரு புறகம் இருந்தாலும் இப்போ அந்த வீடியோ போடுறப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு இல்லாட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம திருச்சி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருச்சியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் லாஜில் தங்கியிருந்த ஒரு நார்த் இந்தியா பிள்ளைங்க ஒரு 5 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறதாகவும், அதில் ஒரு 6வது நபர் வந்து அந்த பொட்டலம் சாப்பாடு பொட்டலம் கொடுக்க வந்தப்ப போலீஸை பார்த்து மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டதாகவும், அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு மீதி 5 பேர்த்த வந்து நம்ம புலனாய்வுத்துறை வந்து விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். தெரியாத நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாசிட்டிவ் ஃபேக்ட்ஸ் சேனலில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணலாம். காலையிலேருந்து மூலையில ரொம்ப கசக்கி, சரி நம்ம ஒரு ஐடியா பிளான் பண்ணுவோம், எவனெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. நீ நடா பெரிய வந்து சிபிஐ படிச்சிருக்கி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சின்ன ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி ஒரு சின்னவங்களுக்குலாம் ஒரு ஐடியா சொல்லாமே எடுத்தா இது போலீஸ்லாம் இதுவரை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபேக்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை பாருங்க, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க கிரைம் சீன் நம்பர் 1க்குள்ளே போவோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 6 செக்யூரிட்டிஸ் வந்து எப்பவுமே 24/7 இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. லலிதா ஜுவல்லரிஸோட மேபி எல்லா பிராண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்காங்க. இது நகைக்கடை அப்படின்னா ரொம்ப சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. இது நம்பர் 1 எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிக்க வந்தது பார்த்தீங்கன்னா உள்ள சிசிடிவி கேமரா பதிவானது ரெண்டு ஆளுங்க, ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஜர்க்கின் போட்டு முகமூடி அணிஞ்ச மாதிரி, கிட்டத்தட்ட நம்ம டார்க் நைட் ரைசஸ் பார்த்துருவாங்க பேட்மேனில், அதே மாதிரி ஜோக்கர் வருவாங்களா அதே மாதிரி தான் வந்துட்டு போயிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, மிளகா அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஆஃபீஸாக வந்து போலீஸ் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, மோப்ப சக்தி வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால யார் வந்து வந்துட்டு போனாங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சிம் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் போட்டாங்களா, அதாவது பேக் சைடாக தான் உள்ள வந்திருக்காங்க. அந்த ஜுவல்லரி கடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து ஹோல் போட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆள் வந்து நல்லா ஹரிசான்டலாக படுத்து போகிற மாதிரி, கால் நீட்டிட்டு போகிற மாதிரி, இடுப்பு மட்டும், ஏன்னா மற்றதெல்லாம் உடம்பு சுருங்கி இருக்கும், மற்ற இடுப்பு மட்டும் போகிற கரெக்டாக அந்த இடுப்பு மட்டும் தான் போகிற அளவுக்கு சுத்தியிலையும் கடப்பாரையும் கொண்டு அடிச்சிருக்காங்க. ஏதாவது நவீனமாக ஏதாவது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணால் சவுண்டு வரும், ஏதாவது மோட்டர் வச்சு நீங்கள் வெட்டு கட் பண்ணுற மாதிரி மிஷின் வச்சு இது பண்ணாவோ கண்டிப்பாக சவுண்டு வரும். தெளிவாக அதுவும் ஒரு நாளில் பண்ணது கிடையாது, பல நாட்கள் நோட்டம் விட்டு பல நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்பர் 2. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செக்யூரிட்டியாக இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களையும் உள்ள ஸ்டாஃபாக இருந்திருப்பாங்களா இவங்களோட செல்ஃபோன் டவர்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா திருட வந்த எவனும் வந்து கண்டிப்பாக செல்ஃபோன் கொண்டாந்துருக்க மாட்டான், ஆப்வியஸாக வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை வந்து மாட்டிக்குவாங்க, இல்லை செல்ஃபோன் டவர் வச்சு அவனில் கண்டுபிடிச்சலாங்கிறக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண எந்த ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்காங்கன்னா, கயிறு வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பாங்களா, அதாவது வந்து இந்த பணத்தை வந்து யாரும் கையோடு எடுத்துகிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, கயிறு மூலிமா நாட் போட்டு இங்கிருந்து அங்கே ஏதாவது ஒரு மாடியாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் நின்றிருந்தாலும் அந்த ரோப் மூலிமா எடுத்திருக்காங்க. அதனால வைப்ரேஷன் மூலிமா வந்து திருடர்கள் வந்து பல டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக் பார்த்தீங்கன்னா, அந்த வைப்ரேஷன் மூலிமா நீங்கள் பேசுறது கையை நீட்டு காலை நீட்டு இந்த மாதிரி நம்ம எப்படி அந்த டெஃபன் டம் நியூஸ் சேனல் பார்க்கும்போது சைடில் ஒருத்தங்க பேசிகிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி தான் திருடர்கள் வந்து ஒரு சில டெக்னிக் நான் படிச்சு பார்க்கும்போது பார்த்தேன், அந்த கயிறை வந்து ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த வைப்ரேஷன் வச்சே பேசிக்குவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மெத்தடை தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்போ சிபிஐ ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபன் ஃபேக்டாக இருக்குதா. இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுங்க, நான் சொன்ன அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்டாஃப் அந்த பர்சன் அந்த வாட்ச்மேன் சொன்னேன்ல, இதில் ஏதாவது ஒரு பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக வந்து இதில் கூட்டாளியாக இருப்பாங்க. ஏன்னா கூட்டாளியாக இல்லாமல் இருந்தால் அவன் வந்து ஒரே நாளில் வந்து சிசிலையும் வந்து இதை வச்சு உடைக்கல, ஸோ அந்த சுத்தியும் இதை வச்சு உடைக்கல, கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாஃப் அந்த ரூம் மூலையாக தான் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஸ்டாஃபுக்கு தான் அந்த இடம் தெரியும். ஸோ அவன் பர்டிகுலராக மேப் போட்டு கொடுத்து அதை பண்ணியிருக்கணும். அவங்களோட பாஸ்ட் 1 வீக்கோட அந்த செல்ஃபோன் ரிப்போர்ட்டையும் இப்போ கரண்ட்டாக இருந்த அந்த 6 வாட்ச்மேனோட செல்ஃபோன் ரிப்போர்ட்டையும் நாம் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தாவே கிட்டத்தட்ட 90% இந்த வேலை முடிஞ்சிடும். இது போக வந்தது நார்த் இந்தியன்ஸாக இருந்தான்னு கண்டுபிடிச்சாலும் அவங்களாம் டேரெக்டாக வந்து இதை கண்டுபிடிச்சிருக்க இந்த செயலை வந்து ஈடுபட்டுருக்க முடியாது. கண்டிப்பாக உள்ள ஏதோ ஒரு பெருசாலி வந்து கண்டிப்பாக போட்டு கொடுத்துருக்கு, இல்லை அதுதான் பெரிய உடந்தையாக இருந்திருக்குது. இது வந்து 1 ஆஃப் த கிரைம் ஃபேக்ட் மட்டும்தான். 2வது கிரைம் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அந்த ஜுவல்லரியோட ஓனரே வந்து இன்சூரன்ஸுக்காக வந்து பணத்தை வந்து திடீர்க்கூட, இன்ஃபேக்ட் நான் வந்து நல்லவர் கெட்டவர் அந்த மாதிரி அங்கே பிரித்து பார்க்கல. ஸோ ஆப்வியஸாக விவேதமேடைன்னு வச்சாங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் போகும். ஏன் அவரே வந்து காசு கொடுத்து பண்ணியிருக்காரு. நியூஸ் சேனலில் சொன்னது பார்த்தீங்கன்னா 100 கிலோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவர் ஃபில்டர் பண்ணுறது 35 கிலோன்னு கிட்டத்தட்ட முரண்பாடாக இருக்குது அவர் சொன்னதுக்கும் அந்த நியூஸில் சொன்னதுக்கும். மேபி நியூஸ்காரங்க நியூஸ்க்காக என்னென்னா சொல்லலாம், பட் இருந்தாலும் உள்ள அந்த ஸ்டாஃப் சொன்ன விஷயம் வந்து 100 கிலோன்னு சொன்னாங்க. பட் இப்போ அவர் அஃபீஷியல் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது 35 கிலோ தான். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அங்கே இருக்கிற உள்ள ஸ்டாஃபே வந்து அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருட்டு நடந்தது பார்த்தீங்கன்னா நைட் வெடிக்கால 2 மணிலிருந்து 4:30 மணிக்குலாம்னு சொல்கிறாங்க. ஸோ 2.5 மணி நேரமாக பொறுமையாக உள்ள வந்து தேடி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பிளாட்டினம் கோல்டு டைமண்ட் இது மாதிரி எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிருக்காங்க. வேறு எங்கேயுமே போகாமல் டைமை வேஸ்ட் பண்ணாமல், ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். 2 மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டால் அந்த இதில் வச்சிருக்காங்க, அந்த ஸ்டாச்சு சின்னதாக ஒரு சில மாதிரி வச்சிருப்பாங்க, அதில் வந்து அந்த ஷோகேஸில் இருக்கிறது இது மாதிரிலாம் வச்சிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டு போகிறக்கு அவங்க வந்து கையில் கொண்டாந்து சின்ன பேக்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க, வாளுக்கு பின்னாடி எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க, ஸோ எத்தனை பேர் வந்திருக்கலாம் இதெல்லாம் தெரியாது. ஸோ என்னோட கேள்வி இதில் என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட், இன்னொரு சின்ன ட்விஸ்ட்னா, 6 பேர் இருந்தாங்கல்ல வெளியில் செக்யூரிட்டி, மழை லைட்டாக பேஞ்சிட்டு இருந்துச்சு, சரி இதெல்லாம் ஒரு ஓகே, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான், நடக்கிற விஷயம் தான். 6 பேரில் ஒருத்தர் கூட ரவுண்ட்ஸுக்கு பின்னாடி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு விஷயம் தான்.
ஸோ அந்த 6 பேர்த்தோட செல்ஃபோன் ரெக்கார்டு ப்ளஸ் வந்து உள்ளே இருக்க ஸ்டாஃப் கடைசியாக பண்ண, அதாவது நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ இதெல்லாம் விடுங்க. கடைசியாக அவங்க செல்ஃபோன் டவர் எங்கே ஆன் ஆச்சு, ஆன் ஆஃப் ஆச்சு, யாரெல்லாம் கால் பண்ணிக்கிறாங்க, இந்த ரிப்போர்ட்டை வச்சே கண்டிப்பாக கிட்டத்தட்ட 95% வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். மீதி இருக்கிறதெலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா, ஏன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்காட்டி, இவங்க போட்டிருந்த ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இவங்க போட்டிருந்த ஷூவாக இருக்கட்டும், இல்லை ஜர்க்கினாக இருக்கட்டும், இதை வச்சு கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, காலையில் வெளிக்கெல்லாம் 4 மணி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தக்காளி சப்ளை, இந்த வந்து கடைக்கு சப்ளை பண்ணுற இந்த மாதிரி யாராவது நார்த் இந்தியன்ஸோ இல்லை நம்ம ஆளுங்களே தமிழ் ஆளுங்களே யாராக இருந்தால், ஸோ அந்த மாதிரி வண்டியை கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையை கண்டிப்பாக வந்து இவங்க மெயின் ரோடு யூஸ் பண்ணல, ஏன்னா மெயின் ரோட்டில் வந்து சிசிடிவி கேமரா நிறையா இருக்கும் காட்டி, இவங்க கண்டிப்பாக மாற்று வழி ஏதாவது சைடில் சந்தா இருக்கலாம், இல்லை வந்து சிசிடிவி கேமரா இல்லாத ஏரியா நோட்டம் மட்டும் தான் பின் வழியாக கரெக்டாக வந்துருந்துருக்காங்க. ஏன்னா ஸ்கூலில் விட்டுருந்தாங்க பின்னாடி இருந்த ஸ்கூல், உள்ள ஸ்கூலுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்த நாய்களும் வந்து மழை பெஞ்சம் கட்டி வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இத்தனை விஷயம் தெரிஞ்சங்காட்டி தான் அந்த 2 to 4 டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, தவிர இதெல்லாம் எதாச்சும் நடந்திருக்கிறது ப்ரீ பிளான், வெல் ப்ரீ பிளான பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக அந்த சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணல அப்படிங்காட்டி நம்ம அந்த காய்கறி வண்டிகள் வச்சு யூஸ் பண்ண கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது லாரியாக இருக்கலாம், சின்ன ஒரு மினி டோர் வண்டியாக கூட இருக்கலாம், ஏன்னா 35 கிலோ நகைங்கிறத வந்து ஒரு மனுஷன் தூக்கிட்டு போயிடலாம், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து போட்டுட்டு காலையில் மெதுவாக ஆறப்பறக்க வந்து எடுத்துகிட்டு போகிறக்கலாம் பண்ணிருக்கலாம். பட் எனிவே சிசிடிவி கேமரா இல்லாட்டி கூடவே ஸோ சரௌண்டிங்ஸ் இருக்கிற அந்த ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கிற எல்லா ஒரு சிசிடிவி கேமரா கடையோட இது நைட் விஷன் இருக்கிற எல்லா விஷயம் செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக கிடைச்சிடும். என்னோட அதிகபட்சமான கல்குலேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செல்ஃபோன் டவர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மாட்டேன் அந்த வட இந்தியா பசங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டுருக்க மாட்டாங்க. ஏதாவது சின்ன விஷயம் ஏதாவது சில்லற விஷயத்துக்கு ஈடுபட்டிருப்பாங்க, ஏதாவது பிக் பாக்கெட் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ராபரி அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க போலீஸ் வந்தங்காட்டி வந்து லாஜிக்கில் வந்தங்காட்டி திடீர் நைட்டாக வரங்காட்டி மேபி இவங்க இந்த விஷயத்துக்காக மாட்டினதுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னும் 2 டேஸ் வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஐடியா வந்து ஏதாவது திருச்சியில் இருக்கிற பிள்ளைங்க சென்ட் பண்ணுங்க. சப்போஸ் இது போலீஸ்க்கு ரீச் ஆனால் என்னத்தான் சொல்லக்கூடாது, பட் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ண, நீ என்ன பெரிய பட்டாக்கிற அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன விஷயத்தை பண்ண, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராவது அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்காம இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை, சியர்ஸ், தேங்க்யூ.